பிரச்சனையிலிருந்து மீண்டு ஆரோக்கியமாக வாழ வகை செய்யும் யோகாவை நமக்கு செய்து காட்ட வருகிறார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி கபாலபாதி. கபாலபாதின்னு சொல்லுவாங்க. கபாலம் அப்படின்னா நம்முடைய மண்டை ஓடு, பாதினா ஒளிர்றது, ஒளிர் விடுதல். ஸோ நம்ம மண்டை ஓட்டை வந்து ஒளிர் விடற செய்யக்கூடிய பயிற்சி கபாலபதி. ஷட்கிரியைன்னு சொல்கிறாங்க. ஆறு சுத்தம் பண்ணக்கூடிய பயிற்சிகள் இருக்குது. ஷட்னு ஆறு. இந்த ஆறு பயிற்சிகள் இருக்கக்கூடிய கிரியா யோகத்தில் வந்து இது ஒன்றுன்னு சொல்கிறாங்க கபாலபாதி. இந்த கபாலம்ங்கிறது மண்டை ஓடு. இது செய்ய 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 மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் போயிடும். இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தலைவலி இருக்குது. தலைவலி எதனால் வருதுன்னா மூளை இருக்கக்கூடிய நரம்புகளுடைய இறுக்கத்தினால தலைவலி வருது. அது எதனால் இறுக்கமாகுதுன்னு பார்க்குறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க தலைவலி எதனால் வருது அப்படின்ட்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை விலைக்கு சாப்பிடலைன்னா தலைவலி வந்துடுது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெயிலில் ரொம்ப நேரம் இருந்தால் தலைவலி வந்துடுது. ஏசியில் இருந்துட்டு ஏர் கண்டிஷன் ரூம்லேருந்து வெளியே வந்தோன்னா சில பேருக்கு தலைவலி வருது. சில பேருக்கு சைனஸ் சொல்லக்கூடிய மூக்கு அடைக்கிறது அதனால் தலைவலி வருது. கண் பார்வை குறையிறதுனால புத்தகம் படிக்கும்போது அந்த குறைவான வெளிச்சத்தில் படிக்கிறதுனால தலைவலி வருது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெளிச்சம் பண்ணுறீங்கன்னா தலைவலி வருது. சில பேருக்கு நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லக்கூடிய தேவையில்லாத அதிகமான இறைச்சல் அதனால் தலைவலி வருது. சில பேருக்கு வந்து பெர்ஃப்யூம் சொல்லுவாங்க. சிலருக்கு உடலில் கூடிய பாடி ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, வாசனைகள்லாம் அடிக்கிறாங்க, உடம்புல வாசனை திரவியம் தடுக்கிறாங்க. அந்த மாதிரி சிலருக்கு வாசனையை பார்த்து ஸ்மெல் வந்தோடனே தலைவலி வந்துடுது. சில பேருக்கு டயட்டில் அலர்ஜின்னு சொல்லக்கூடியது, அலர்ஜினால் தலைவலி வருது. இந்த மாதிரி தலைவலிக்கு காரணங்களை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. ஏன்னா தலைவலியோட பட்டியல் நீண்டுக்கிட்டே போதும், என்னென்ன காரணங்களால் தலைவலி வருது அப்படின்ட்டு. இப்படி தலைவலி பட்டியல் நீண்டுக்கிட்டே போகிறதுனால எந்த தலைவலியாக இருந்தாலும் முக்கியமான காரணம் மூளையில் நரம்பு கூட்டங்களுடைய இறுக்கம். அந்த இறுக்கத்தினால தலைவலி வருது. அந்த தலைவலிக்கான முக்கியமான பயிற்சி இந்த கபாலபதி. ஏன்னா கபாலங்கிறது மண்டை ஓடு. இந்த மண்டையில் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய இறுக்கத்தினால தலைவலி வருது. இந்த கபாலபதிங்கிற பயிற்சியை செய்ய 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 இந்த தலைவலி கம்ப்ளீட்டாக போயிடும். இன்றைக்கி இந்த கபாலபதி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது அந்த கபாலபதிங்கிற பயிற்சியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அப்படியே கால் நீட்டி படுத்துக்குங்க. கால் நீட்டி படுத்துக்கலாம். காலை நல்லா சேர்த்து வச்சுக்கணும். காலை சேர்த்து வச்சுட்டு இந்த கை விரல நல்லா மூடிக்கலாம். மூடி நம்ம உடம்போட பக்கத்தில் வச்சுக்கணும். பக்கத்தில் வச்சுட்டு இப்போ வந்து இந்த மூச்சை மட்டும் வெளியில் தள்ளுறோம் வேகமாக. இப்போ உங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா மூக்கில் சளியை வெளியே தள்ளுறோம். அதே மாதிரி நல்லா மூச்சை வேகமாக வெளியே தள்ளுங்க. அப்படியே ஒரு 10 தடவை செய்யுங்க. மெதுவாக செய்யலாம். ஒரு பயிற்சிக்கும் அடுத்த பயிற்சிக்கும் இடையில் கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மூச்சை வேகமாக வெளியே தள்ளே இருக்கணும். வெளியே தள்ள தள்ள மூச்சு இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மூச்சு காற்று எவ்வளோ வேகமாக வெளியே தள்ளுறமோ அவ்வளோ வேகமாக தானாக உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஒரு 10 அல்லது 20 முறை செய்யலாம். 10 தடவை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பிரேக் விட்டுடும். இந்த பயிற்சியினுடைய ஸ்பீடு இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட், ஃபோர்த் ஸ்பீட் அப்படின்னு ஸ்பீடு இருக்குது. இப்போ இவங்க பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு. ஆரம்பத்தில் நிலையில் இருக்கிறவங்க, கொஞ்சம் பலகீனமானவங்க, வயசானவங்க, ஆஸ்துமா நோயெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி முதல் ஸ்பீடில் பண்ணணும். கொஞ்சம் நாள் பண்ண இந்த ஹார்ட்டு லங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்ட்ரென்தன் ஆன பிறகு அடுத்த ஸ்பீட் பண்ணலாம். இப்போ வந்து அடுத்த ஸ்பீடு வந்து தள்ளுங்க. இந்த மாதிரி மூச்சை மட்டும் வெளியே வேகமாக தள்ளினா போதும். வெளியே வேகமாக தள்ள தள்ள நம்ம மூச்சு காற்று தானாகவே உள்ளே போயிடும். நுரையீரல வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சி. அதே மாதிரி மூக்கில் நீர் ஒழுகிறது, தலையில் நீர் கோத்துக்கிறது, இந்த சைனசிட்டிஸ் சொல்லக்கூடிய ப்ராப்ளங்கள்
இதெல்லாம் அந்த கபாலபதியிலே சரியாயிடும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நல்ல மூச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 10 அல்லது 20 தடவை செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் எடுத்துகிட்டு அடுத்தளவு ஒரு 10 முறை செய்யலாம். இப்படி செய்ய 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 பார்த்திங்கன்னா மண்டையில் இருக்கக்கூடிய நீர் இதெல்லாம் இறங்கும். சில பேருக்கு இந்த ஃப்ராண்டல் சைனஸில் கூட இங்கெல்லாம் நீர் கோத்துக்கும். நம்ம முகத்தில் எலும்பு கூடு இருக்கு இல்லையா, அந்த முகம் அந்த எலும்பு கூட்டில் மண்டை ஓட்டில் அங்கங்கே துளையல் இருக்குது போனில், அந்த துளையில் வந்து காற்று இருக்கணும். காற்று இருக்கிறதுக்கு பதிலாக நீர் போய் சேர்ந்துக்குது. இந்த காற்று இருக்கிறதுனால தான் முகம் வந்து ஒரு அமைப்பாக தெரியுது. இதில் நீர் போய் சேர்ந்துக்குது, சில பேருக்கு நீர் கோத்துக்கிறது இங்கெல்லாம் நீர் போய் சேர்ந்துக்கிறது. அலர்ஜினால் நீர் சேர்த்துக்கிறதுனால இங்கெல்லாம் தலை வலிக்குது. இந்த சைனஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறக்கூடிய அதுக்கெல்லாம் முக்கியமான பயிர் இதை செய்ய 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 அதில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியே வந்துடும். இப்போது நம்ம 3வது ஸ்பீடு பார்க்க போகிறோம். அப்படியே தள்ளுங்க. இப்போ இவங்க செய்கிறத பார்த்தீங்கன்னா இவங்க மூச்சு இழுக்கவே இல்லை, மூச்சை வெளியே மட்டும்தான் தள்ளுறாங்க. மூச்சை வெளியே தள்ள தள்ள எவ்வளோ ஃபோர்ஸாக வெளியே தள்ளுறாங்களோ அவ்வளோ ஃபோர்ஸாக ஏர் தானாகவே உள்ளே போயிடும். போ, அப்படியே நல்ல ரெஸ்ட் எடுத்துங்க, நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. ஸோ இந்த கபாலபதி இது செய்ய செய்ய பார்த்திங்கன்னா மூளை வந்து சுத்தம் பண்ணுறது, சுத்தம் பண்ணுற மாதிரி தான் அது. ஏன்னா மண்டை ஓட வந்து ஒளிர் பண்ணுறவங்க இது பண்ண முகத்தில் ஒரு தேஜஸ் கூடும். இந்த தங்கத்தை வந்து பொற்குளர்கள் வந்து தங்கத்தை வந்து உலையில் போடுறாங்க, அதை உருக்கும்போது வந்து இந்த பழங்காலத்தில் வந்து இந்த ஒரு துருத்தி மாறும், புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு பொற்குளர் வந்து இப்படி செய்வாங்க. அதை வச்சு அமுத்த அதுலேருந்து நெருப்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகும், ஹீட் ஆகி தங்கத்தை வந்து நல்லா இது பண்ணுவாங்க, பாலிஷ் பண்ணுற மாதிரி. அது மாதிரி இது வந்து பிளாக் ஸ்மித்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக் ஸ்மித் பெல்லோஸ் ப்ரீதிங் பேர். அந்த பொற்குளர் உலையில் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து லங்ஸை பண்ண உடம்பு நல்லா வார்ம் ஆகும். உடம்பு வார்ம் ஆக நம்ம நுரையில் இருக்கக்கூடிய சளியெல்லாம் வெளியே வந்துடும். ஆஸ்துமா நோய்க்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி இது. வந்து பாடியை ஃபஸ்ட்டு 0 லெவல்னு சொல்லக்கூடிய படுத்துட்டு தான் இந்த பயிற்சி செய்யணும். நல்ல ஸ்ட்ராங் ஆனவங்க அதுக்கப்புறம் தான் உட்காந்து செய்யணும். பிகினிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து முதுகு நேராக வச்சுட்டு தான் செய்யணும். சில பேருக்கு நம்மளை அறியாமல் கூண் போட்டுடுவாங்க, அதுக்காக படுத்துட்டு செய்யணும். படுத்துட்டு செய்யும்போது நுரையீரல் ஹார்ட் எல்லாமே பாடி 0 லெவலுக்கு வந்தனால இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல பயிற்சி பெற்ற பிறகு உட்காந்து செய்யலாம். இப்போ அப்படியே எழுந்து உட்காருங்க. இதில் வந்து சுகாசனத்தில் பண்ணலாம், இல்லை ஸ்வஸ்டிகாசனம் ஒரு காலில் பண்ணலாம், இல்லை பத்மாசனம் போட்டுக்கலாம். இப்போ பத்மாசனம் போட்டுக்குங்க. இந்த மாதிரி பத்மாசனம் போட்டு நம்முடைய முதுகு வந்து நேராக இருக்கும். பத்மாசனம் போட்டோன்னே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக முதுகு நேராக ஆகிடும். அதனால் பிகினிங்கில் வந்து படுத்து செஞ்சு பழகி கொஞ்சம் லங்ஸு இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அப்புறமா உட்காந்து செய்யலாம். உட்காந்துட்டு இப்போ முதல் ஸ்பீடு அதே மாதிரி கை சின்மத்தில் வச்சுக்கணும், நல்லா நேராக வச்சுக்கணும், நல்ல மூச்சை வந்துட்டு வெளியே வேகமாக தள்ளுங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன், வெளியே மட்டும் நம்ம வேகமாக தள்ளணும். வெளியே தள்ள 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 ஏ தானாக உள்ளே போயிடுது காற்று. இது ஆஸ்துமா நோய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூச்சை வந்து கஷ்டப்பட்டு வெளியே விடுவாங்க, காற்று உள்ளே போயிடும், ஆனால் சுவாசத்தை வெளியே விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு தான் இந்த முக்கியமான பயிற்சி. இந்த மாதிரி ஒரு 10 தடவை செஞ்சுட்டு நல்ல கண்ணை மூடி மைண்டு ரிலாக்ஸாக வச்சுட்டு நல்ல மூச்சு இழுத்து விடலாம். நம்முடைய லங்ஸுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த கபாலபதி. இந்த லங்ஸுக்கு இதை விட சிறந்த எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது. ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காங்க இல்லையா, வேகமாக ஆத்லெட்டிக்னு சொல்லுவாங்க, வேகமாக ஓடுறவங்களுக்கு அந்த நுரையீரல் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும். சுருங்கி 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 வேகமாக விரியணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீச்சல் ஸ்விம்மிங் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டாக ஸ்விம்மிங் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து நுரையீரல் நல்ல விரிஞ்சு விரிஞ்சு சுருங்கணும். அதுக்கு முக்கியமானது இந்த கபாலபதி. உலக அளவில் வந்து நீச்சல் பயிற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி நான் சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன். ஒலிம்பிக் கேம்ஸுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அந்த பயிற்சி பண்ணுறாங்க. இது முக்கியமான பயிற்சி, இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கபாலபதி பண்ண லங்ஸ் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். மூச்சை எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. அதுமாதிரி மூச்சை வெளியே வேகமாக தள்ளின உடனே ஏர் தானாக உள்ளே போயிடுது,
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மூச்சை நான் இழுக்கவே இல்லை, மூச்சை வெளியே மட்டும்தான் தள்ளுறேன். வெளியே தள்ளினோடனே அவ்வளோ ஏர் குயிக்காக உள்ளே போயிடுது. ஸோ லங்ஸை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய முக்கியமான பயிற்சி. தலைவலிக்கு எவ்வளோ சீரியஸான தலைவலி இருந்தாலும் இந்த படுத்துட்டு இந்த பயிற்சியை ஒரு 10 அல்லது 20 தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். அப்படியே கொஞ்சமாக தலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அந்த இறுக்கம்லாம் இறங்கிடும். தலைவலி ஒரு 10 நிமிஷத்தில் நார்மலாகிடும், கொஞ்சமாக சரியாயிடும். தலைவலி இருக்கிறவங்கலாம் காப்பி குடிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க, தலைவலி மாத்திரையை சாப்பிட்றாங்க, சாரிடன் இந்த மாதிரி சில ஆஸ்பிரின் சொல்லக்கூடிய அனாசின் இந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றாங்க. அந்த மாத்திரையெல்லாம் வந்து வயிறை வந்து கெடுத்துடுது, வயிற்றில் வந்து அசிடிட்டி ஜாஸ்தி ஆகிடுது. தலைவலி போயிறதுக்காக மாத்திரை சாப்பிட்டா வயிற்று வலி வந்துடுது. ஸோ இந்த தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி படுத்துட்டு இந்த கபாலபதி பயிற்சியை பண்ண நல்ல உங்கள் தலைவலிலாம் கொஞ்சமாக சரியாயிடும். தலைவலி வரவங்களுக்கு இந்த எந்த வேலையுமே ஓடாது. சில பேருக்கு ஒத்தை தலைவலின்னு சொல்கிற மைக்ரைன் சுத்தியில் வச்சு அடித்த மாதிரி தலைவலிக்கும். இந்த ஒரு பக்கத்துலாம் நரம்பு வின்னு வின்னு வின்னுன்னு தெரிக்கும். அவங்களுக்கு கூட இந்த மாதிரி படுத்துட்டு இந்த கபாலபதியை பண்ண செஞ்சு முடிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே படுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மூளையில் இருக்கக்கூடிய இறுக்கம்லாம் அப்படியே மெதுவாக ரிலீஸ் ஆகிடும். நல்ல மூளைக்கு நிறைய ஆக்சிஜன் போகும். ஆக்சிஜன் போக போக சுறு ரத்த நாளங்களுடைய இறுக்கம்லாம் குறைஞ்சிடும், தலைவலி போயிடும். ஸோ இன்றைக்கி தலைவலியை போக்கக்கூடிய முக்கியமான பயிற்சியை நம்ம பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு பயிற்சியுடன் சந்திப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மீண்டும் இதே போல் சுவாரஸ்யமான பல பகுதிகளுடன் நாளை சத்தியம் புது பொழுது நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.